ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, எல்லாருமே தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, தேங்க்ஸ் டு கொரோனா. என்னது கொரோனாவுக்கு தேங்க்ஸா? ஏன்டா உலகமே கொரோனாவை வஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிக்கணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கு, நீ என்னடா தேங்க்ஸ் சொல்கிறேன்னு கேட்காங்க. கொரோனானால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுக்காண்டி தான் இந்த கொரோனாவுக்கு வந்து நான் நன்றி சொல்கிற மாதிரி இந்த தேங்க்ஸ் டு கொரோனான்னு போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், மை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. இதை வந்து என் ஃப்ரெண்டு தான் பண்ணிட்டு வந்துருக்காப்புல. இந்த ட்ரஸ்ட் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொரோனானால் தினசரி வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவங்க வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி என் ஃப்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மளிகைப் பொருட்களை, அதாவது பணமாக கொடுக்காமல் 20க்கும் தேவைப்பட்ட மளிகைப் பொருட்களை வாங்கி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையில் இறங்கியிருக்காரு. இதில் நானும் ஒரு விதமான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கேன், உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நீங்களும் கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர், கூகுள் பே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களால் டொனேஷனையும் கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், தேங்க்ஸ் டு கொரோனா. அதுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அந்த ட்விட்டு என்னென்னா, யூரோப்பியன் யூனியன் காப்பர்ஸ்னிஸ் அட்மாஸ்பரிக் மானிட்டரிங் சர்வீஸ், அதாவது EUCAMS அப்படின்ற ஒரு ரிசர்ச் டீம் வந்து ஒரு ட்விட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ட்விட்டு என்னென்னா, ஆர்டிக் ஜோனுக்கு மேலே இருந்த ஓசோன் லேயர் வந்து ஹோல் வந்து அடைச்சிருச்சு அப்படின்றது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம், ஓசோன் லேயரில் ஓட்டம் இருக்குது அப்படின்றது. அப்பேற்பட்ட ஓசோன் லேயர் எப்படி அறப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓசோன் லேயர்னால் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓசோன் லேயர் இது பூமிக்கு மேலே உள்ள ஒரு லேயர், அதாவது பூமியில் மொத்தம் 4 வகையான லேயர் இருக்கும். ட்ரோட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசியோஸ்பியர், தெர்மோஸ்பியர், இந்த மாதிரி 4 லேயர் இருக்கும். இந்த ஓசோன் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்ற ரீஜியனில் தான் இருக்கும், அதாவது பூமி தரையிலேருந்து கிட்டத்தட்ட 20-35 miles ஹைட்டில் இந்த ஓசோன் லேயர் அமைஞ்சிருக்கும். இந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ரீஜியன், அதாவது ஒவ்வொரு ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி இதோட திக்னஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஓசோன் லேயரோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா O3ன்ற ஒரு ஓசோனோட காம்பினேஷன் ஆட்டமில் சேர்ந்தது தான் இந்த ஓசோன் லேயரோட ஃபார்மேஷன் அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓசோன் லேயரை எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1913 சார்லஸ் ஃபேப்ரி, ஹென்ரி பைசன் அவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட்டு, அவங்க ஃபிசிக்ஸ் பர்சன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு இந்த ஓசோன் லேயரை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த ஓசோன் லேயர்னால் பல நன்மைகள் இருக்குது, அதாவது என்னென்னா, நம்ம சூரியன்லேருந்து விழக்கூடிய புற ஊதா கதிர்கள், அதாவது யூவி ரேஸ் வந்து டைரெக்டாக நம்ம பூமியை அஃபெக்ட் பண்ணாமல் வந்து இதுதான் நம்மளை தற்காத்துக்கிட்டு வருது. அப்பேற்பட்ட ஓசோன் லேயரில் ஃபஸ்ட்டு ஹோல் எப்போ ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 தான் அட்மாஸ்பரியை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஓசோன் லேயர் வந்து டிப்ளெண்டட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. டிப்ளெண்டட்னால் அதில் வந்து ஓட்டைகள் விழுந்து துவாரங்கள் பெரிதாகி கொண்டு இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிக்கும் போது அவங்க வந்து சொன்ன ஒரே ரீசன், இண்டஸ்ட்ரியலுக்கு உண்டான வேஸ்டர்ஸ் உண்டான அட்மாஸ்பியரிக் கேஸ் போகுது இல்லை, அதாவது குளோரோஃபோரோ கார்பன்ஸ் மூலியமாக தான் மெயினாக வந்து இந்த ஓசோன் லேயர் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸில் எல்லாத்துலேயுமே லெட்டை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓசோன் லேயருக்கு உண்டான எந்த விதமான பாதிக்கக்கூடிய கெமிக்கல்ஸை ஃபுல்லாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பேன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் வந்துகிட்டு இருக்காங்க. இதனால் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 16 வந்து இன்டர்நேஷ்னல் ஓசோன் லேயர் ப்ரிசர்வேஷன் டேவாக அறிவித்தாங்க. அதாவது உலக அளவில் ஓசோன் லேயரை பாதுகாக்கக்கூடிய தினமாக வந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து செப்டம்பர் 16 அன்னைக்கு அறிவித்தாங்க. அன்றைய நாள் தான் ஓசோன் லேயர் டேவாக வந்து நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடணும் அப்படின்றதாவது, ஓசோன் லேயரை பாதுகாக்கக்கூடிய தினமாக அன்றைக்கி இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. சரி, கம் பேக் டு த டாபிக். தேங்க்ஸ் டு த கொரோனாக்கும் ஓசோன் லேயருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்த்துருவோம். மார்ச் மாதம் கேம்ப்ஸ் ரிசர்ச் யூனிட் வந்து அட்மாஸ்பியருக்கு பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, நார்த்து போல் அதாவது ஆர்டிக் ஓஷன் கிட்ட வந்து ஓசோன் லேயரில் ஒரு ஓட்டை விழுந்ததை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஓட்டையோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 million square kilometers சைஸ் வந்து பெருசாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஹோல் வந்து ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறதுன்னு கண்டு சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே பயந்தாங்க. இதனால் உலகத்துக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட போகுதுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆல்ரெடி ஓசோன் லேயர்ஸில் இந்த ஹோல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அண்டார்டிகா ஓஷன், அதாவது சவுத் போலில் தான் நிறையா இருந்திருக்கு. அது அப்பப்போ வரும் போகும் அப்படின்ற ஒரு கணிப்பிலே தான் இருந்திருக்கு. ஆனால் இங்கே ஆர்டிக் ஓஷனில் விழுந்தது வந்து அதை விட ரொம்பவே பெருசு அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போச்சுன்னா நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இதனால் பூமி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப பயந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ் ரிசர்ச் யூனிட் வந்து ஒரு ட்விட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அதோட அவங்களோட சேட்டலைட் இமேஜஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஒரு ஜோன்லேருந்து ஓசோன் ஹோல் வந்து அப்படியே ஷார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிற இமேஜஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும், அதாவது மார்ச் மாதம் தான் ஓப்பன் ஆன ஹோல் ஏப்ரலில் க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்கு என்ன ரீசன் ஆகுது, அதாவது இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னா என்ன ரீசன், நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கு வருது கொரோனானால தான். ஆமாம், கொரோனானால நம்ம இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கோம், இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் மூடி இருக்கு, வெஹிக்கிள் பொல்யூஷன்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ் இல்லை, அதனால வந்து ஓசோன் லேயர் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு வகையான ஒரு ரீசன் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னென்னா, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்க்டிக் ஜோனில் இந்த வருஷம் அளவுக்கு அதிகமாகவே குளிர் உருவாச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் ஓசோன் லேயர் ஈஸியாக வீக்கன் ஆகி ஹோலும் உருவாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஓசோன் லேயரோட திக்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரீஜன், அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதோட திக்னஸ் இருக்கும். ஆர்க்டிக் ஜோன்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக குளிர் இருக்கிறதுனால அதோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக கோல்டு டெம்பரேச்சர் உருவாகி அது வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் ஓசோன் லேயர் வந்து வீக்கெண்ட் ஆகி ஹோல் வந்து உருவாயிருக்கு. அந்த ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் சைஸ். அதனால தான் சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹோலுக்கு வந்து ரொம்பவே பயந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஷார்ட் டர்ம் பீரியடில் இந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன், க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அதோட டெம்பரேச்சர், அதாவது ஆர்டிக் ஜோன் பார்த்திங்கன்னா பேக் டு த டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதாவது நார்மலாக இப்போ ஒரு நார்மல் 20 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய ஹோல் வந்து ஓசோன் லேயர் ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லலாம். என்ன தான் சயின்டிஸ்ட் இந்த ஒரு ரீசனை முன் வச்சாலும் இன்னொரு ரீசனாக வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொரோனானால தான். ஏன்னா கொரோனா மட்டும் இப்போ இந்த டயத்தில் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இவ்வளோ பெரிய ஹோல் வந்து இவ்வளோ ஷார்ட் அண்ட் பீரியட் டேர்ம்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குமான்றது வந்து கெஸ்லேயே தான் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டல் தான், இது உங்கள் குவாரண்டைன் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.